ஹாய் எவ்ரி ஒன், இந்த வீடியோவில் நாம் எலக்ட்ரிக்கல்ஸ் மெஷின்ஸ் டூ சப்ஜெக்டில் எந்தெந்த 14 மார்க் கொஸ்டின் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் இந்த எக்ஸாமுக்கு வரும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்குற கொஸ்டினை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நம்ம மினிமம் 4 to 5 கொஸ்டின் தான் கொடுக்க போகிறோம். கண்டிப்பாக அதிலிருந்து முக்கியமான கொஸ்டின் எது வரும்னு நான் சொல்லிடுவேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிற 4 கொஸ்டின் 5 கொஸ்டின் படித்தாலே போதும். மெஷின்ஸ் டூ வந்து ஈஸியான சப்ஜெக்டு, நம்ம வந்து டயக்ராமை வச்சு நம்ம ஈஸியாக எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ டயக்ராமை நீங்கள் நீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸாம் ஹாலில் போட்டாலே நீங்கள் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் டூவில் நம்ம 5 யூனிட்லேயும் நம்ம கண்டிப்பாக கை வைக்கிற மாதிரி தான் கொஸ்டின் இருக்கும். ஸோ ஈஸியான கொஸ்டினாக தான் இருக்கும். நான் அப்படி உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் படிக்கவே இல்லை, இப்போ தான் புக்கை திறக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிற செலக்டட் கொஸ்டினை நீங்கள் படித்தாலே போதும், ஈஸியாக கண்டிப்பாக படித்து பாஸ் ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் 80-90 மார்க்குக்கு மேலே ஈஸியாக எடுக்கலாம். ஸோ சென்டம் ட்ரை பண்ணுறவங்க இது இல்லாமல் ஒரு சில கொஸ்டின் மட்டும் எக்ஸ்ட்ரா படிச்சுக்கோங்க. அதுதான் இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா என்னோடய சொந்த ஒரு கருத்து தான். இது யாரோட கருத்தோ நான் வாங்கி உங்களுக்கு சொல்லலை. அதே போல் நான் சொல்கிற 14 மார்க் கொஸ்டின் தான் கம்பல்சரியாக உங்களுக்கு எக்ஸாமில் வரும்னு சொல்லிட்டு எந்த விதமான கேரண்டியும் இல்லை. 90% நான் சொல்கிற கொஸ்டின் வர சான்ஸ் இருக்குது, அந்த 10% வந்து மேபி வராமல் போகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் யூனிட்டில் நம்ம வந்து 4 கொஸ்டின் தான் கொடுக்குறோம். அதுவும் இந்த சாலியண்ட் போல் ஆல்டர்னேட்டர் கொஸ்டின் இந்த முறை கம்பல்சரியாக உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் பி பார்ட்டில் இந்த வென்டிலேஷன் ஆஃப் ஆல்டர்னேட்டர் இந்த கொஸ்டினும் கம்பல்சரியாக கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த 4 கொஸ்டினை தவிர சென்டம் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராபிள்ஸை கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ ப்ராபிள்ஸ்லேருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோம்னா சேலியன்ட் போல் ஆல்டர்னேட்டர் இந்த கொஸ்டின் வந்து கேட்டாங்கன்னா நீங்கள் எப்படி எழுதணும் சொல்லிட்டு நான் ஸ்டார்ட்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த சேலியன்ட் போல் ஆல்டர்னேட்டரோட பிரின்சிபல் எழுதணும். அதுக்கப்புறம் இதில் மெயினாக 2 பார்ட் இருக்குது, ஸ்டேட்டர் இருக்குது, ரோட்டார் இருக்குது. அதை எழுதி முடிச்சுட்டு ஸ்டேட்டரோட டயக்ராம் போடணும். அதுக்கப்புறம் டயக்ராம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஸ்டேட்டரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை கீழே எடுத்து எழுதணும். அதுக்கப்புறம் ஸ்டேட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதி முடிச்சுட்டு இந்த ஸ்டேட்டரில் என்னென்ன டைப் ஸ்லாட் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன டைப் வந்து வைண்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்க, இது எழுதி முடிக்கணும். அதுக்கப்புறம் ரோட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷன், ஸோ ரோட்டார் டயக்ராம் போடணும். ரோட்டாரில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எழுதி முடிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த ரோட்டாரோட கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சுட்டு டேம்பர் வைண்டிங்னா என்ன, ஹண்டிங்னா என்ன, இது வரைக்கும் எழுதி முடித்தா தான் இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் சாலியன்ட் போல் ஆல்டர்னேட்டர் கொஸ்டின் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். இந்த சாலியன்ட் போல் ஆல்டர்னேட்டர் கொஸ்டினை பற்றி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம், அது நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இந்த செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா டர்போ ஆல்டர்னேட்டர், சாலியன்ட் போல் ஆல்டர்னேட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே சேமாக இருக்கும். ஸோ சாலியன்ட் போல் ஆல்டர்னேட்டரோட ஸ்டேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷனை அப்படியே நம்ம டர்போ ஆல்டர்னேட்டருக்கு எழுதிடலாம். ஸோ டர்போ ஆல்டர்னேட்டர் வந்து ரோட்டார் கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் மாறும், ரோட்டார் டயக்ராம் மட்டும் மாறும். மற்றபடி ஸ்டேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரே மாதிரி இருக்கும், ரோட்டாரோட டயக்ராம் மாறிடும். ரோட்டார் கீழே வந்து நம்ம டேம்பர் வெண்டிங்கும் ஹண்டிங்கை பற்றி எழுத வேண்டிய அவசியம் இல்லை டர்போ ஆல்டர்னேட்டர் கொஸ்டினுக்கு. ஸோ அடுத்தது தேர்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா இஎம்எஃப் ஈக்குவேஷன் கொஸ்டின். ஸோ ஆல்டர்னேட்டரோட இஎம்எஃப் ஈக்குவேஷன் கொஸ்டின் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இதில் வந்து என்னோட ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க, ஸ்பீடோட ஃபார்முலா NS=120F/P. ஸோ அந்த ஃபார்முலா முக்கியமான ஃபார்முலா. இந்த இஎம்எஃப் ஈக்குவேஷனில் லாஸ்ட்டு ஈக்குவேஷன் பார்த்தோம்னா ஆக்சுவல் அவைலபிள் வோல்டேஜ் பர் பேஸ்ன்னு சொல்லிட்டு 4.44 kPkd f/T ஃபேஸ் இப்படி எழுதி இதை நம்ம முடிக்கணும். அடுத்ததாக நம்ம செகண்டு ப்ரிஃபரன்ஸ் இந்த ஃபஸ்ட் யூனிட்டில் எந்த கொஸ்டின் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கூலிங் ஆஃப் ஆல்டர்னேட்டர். ஸோ டர்போ ஆல்டர்னேட்டரை எந்தெந்த மெத்தடை யூஸ் பண்ணி கூல் பண்ணுறாங்கன்றது இந்த கொஸ்டினோட ஆன்சர். இதில் பார்த்தோம்னா எனி 3 டைப் கேட்டால் கேட்பாங்க, இல்லை வந்து 5 டைப் கேட்டாலும் கேட்பாங்க. ஸோ ரேடியல் வென்டிலேஷன், ஆக்சல் வென்டிலேஷன், ரேடியல் ஆக்சல் வென்டிலேஷன், மல்டிபிள்ளியன் சிஸ்டம், க்ளோஸ்டு சர்க்யூட், இதோட அஞ்சுத்தையும் எழுதிட்டு அஞ்சுத்துக்கான டயக்ராம் போட்டு அதுக்கான எக்ஸ்பிரஷன் கொடுத்தா இந்த கொஸ்டின் முடிச்சிடும். ஸோ அடுத்த யூனிட் பார்த்தோம்னா செகண்ட் யூனிட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியான யூனிட்டு. ஆனால் அதில் நம்ம 6 கொஸ்டின் கொடுத்துருக்கோம் சொல்லிட்டு நீங்கள் கஷ்டமாக ஃபீல் பண்ண வேணாம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 5 கொஸ்டின் பார்த்தோம்னா ஒரே மெத்தடில் இருக்கும். அதாவது அந்த டார்க் லேம் மெத்தடு, பிரைட் லேம் மெத்தடு, டார்க் பிரைட் லேம் மெத்தடு, சிங்க்ரோனோஸ்கோப் மெத்தடு, இது நாலுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பார்த்தோம்னா டார்க் லேம்ப் கொஸ்டினுக்கு கொடுக்குறோம். ஸோ டார்க் லேம்ப் டயக்ராமை நம்ம பார்த்தாலே புரியும். அதில் வந்து நம்ம கனெக்ஷன் கொடுத்த பிறகு லேம்ப் வந்து 3 லேம்புமே யூனிஃபார்மாக எரியலைனா அதை நம்ம டார்க் லேம்ப் மெத்தட்னு சொல்லுவோம். அடுத்தது பிரைட் லேம்ப் மெத்தட்னா யூனிஃபார்மாக 3 லேம்ப் வந்து எரிஞ்சதுன்னா அது யூனிஃபார்மாக பிரைட் லேம்ப் மெத்தட்னு சொல்லுவோம். ஸோ டார்க்கும் பிரைட்டும் மாறி மாறி வந்துச்சுன்னா அதை நம்ம டார்க் பிரைட்னு சொல்லுவோம்.
சிங்க்ரோனோஸ்கோப்பை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ரெண்டு ஆல்டர்னேட்டிவே சிங்க்ரனைசேஸ் பண்ணோன்னா அதை நம்ம சிங்க்ரோனோஸ்கோப் மெத்தடுன்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ரா கொஸ்டின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வேரியஸ் பவர் ஃபேக்டர் லோடு இந்த கொஸ்டினும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் பார்த்தோம்னா மூணு பவர் ஃபேக்டர் லோடு வரும், ஒன்று யூனிட்டி பவர் ஃபேக்டர் லோடு, இன்னொன்று லேகிங், இன்னொன்று லீடிங். ஸோ இது மூணுத்துக்கும் நான் டயக்ராம் போட்டுட்டு நம்ம எக்ஸ்பிளைன் கொடுத்தா போதும். இது இல்லாமல் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கோம், சிங்க்ரனஸ் இம்பிடன்ஸ் மெத்தடு. ஸோ இந்த கொஸ்டினும் முக்கியமான கொஸ்டின், இது வந்து இன்டெரக்டாக கேட்பாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட்டு, ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட்டு. நம்ம லேப்லேயும் இந்த கொஸ்டின் பண்ணியிருக்கோம். ஸோ ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட்டு, ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட்டு எது தனித்தனியாக கேட்டாங்களோ தனியாக எழுதிடணும், இல்லை ரெண்டும் சேர்ந்து ஒன்றா கேட்டோம்னா அதோட கனெக்ஷன் டயக்ராமை போட்டுட்டு நம்ம ஓப்பன் சர்க்யூட்டாக இருந்தால் அந்த ஆல்டர்னேட்டோட எண்டு வந்து ஓப்பனாக இருக்கும், ஆர்ஒபி மூணு டெர்மினல் ஓப்பனாக இருக்கும். ஷார்ட் சர்க்யூட்டாக இருந்தால் ஆர்ஒபி மூணு டெர்மினல் வந்து ஷார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி எழுதி முடிச்சிட வேண்டியது தான். ஸோ செகண்ட் யூனிட் வந்து ரொம்ப ஈஸியான யூனிட்டு, நீங்கள் டயக்ராம் மட்டுமே போட்டுட்டாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து 6 மார்க் மேலே கொடுத்துருவாங்க. ஈஸியான கான்செப்டும் சிம்பிளாக புரிஞ்சிக்கலாம். அதனால் செகண்ட் யூனிட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு படிங்க. ஃபஸ்ட் யூனிட்டை படிக்கலனாலும் சரி, செகண்ட் யூனிட்டை கண்டிப்பாக நீங்கள் படிச்சிங்கன்னா எப்படியாச்சும் மினிமம் 10 மார்க்காச்சும் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா தேர்ட் யூனிட்டு. இந்த தேர்ட் யூனிட்டில் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற கொஸ்டின் பார்த்தோம்னா 3-phase இண்டக்ஷன் மோட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷன் அண்டு ஒர்க்கிங். ஸோ செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தோம்னா டைரக்ட் ஆன்லைன் ஸ்டார்டர், தேர்டு ப்ரிஃபரன்ஸ் பார்த்தோம்னா ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர். ஸோ நம்ம ஏ பார்ட்டில் வந்து பார்த்தோம்னா 3-phase இண்டக்ஷன் மோட்டரோட ஒர்க்கிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கேட்பாங்க, டிட்டர்மினேஷன் ஆஃப் ஈக்குவலன் சர்க்யூட்டை கான்ஸ்டன்ட்டு. ஸோ அந்த 3-phase இண்டக்ஷன் மோட்டரோட ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட்டு, ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட்டு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோர்த் டைப் பார்த்தோம்னா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஸ்பீடு கண்ட்ரோல் மெத்தடு. ஸோ இதை பற்றி நம்ம சேனலில் வீடியோ பண்ணியிருக்கோம், எந்தெந்த மெத்தடை யூஸ் பண்ணி 3-phase இண்டக்ஷன் மோட்டரோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுன்றது தான் இதோட மீனிங். ஸோ உங்களுக்கு வந்து மொதல் 4 கொஸ்டின் படிக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா 5th கொஸ்டின் 6th கொஸ்டின் ரெண்டுத்தையும் படிச்சுக்கோங்க. இந்த ரெண்டு ஸ்டார்டர்லேருந்து ஒரு ஸ்டார்டர் கண்டிப்பாக கேட்பாங்க, இந்த முறை டியூவல் ஸ்டார்டரு ஆர் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர். இந்த ரெண்டு கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக வந்துடும். அதே போல் 3-phase இண்டக்ஷன் மோட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் அந்த கொஸ்டினும் கன்ஃபார்மாக கேட்க வாய்ப்பு இருக்குது இந்த முறை. ஸோ அது இந்த கொஸ்டின் எழுதும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் அதோட பிரின்சிபல் எழுதி முடிச்சிடணும். அதுக்கப்புறம் இதில் மெயின் பார்ட்ஸ் ரெண்டு இருக்குது, ஸ்டேட்டர் ரோட்டரை சொல்லிட்டு அதையும் முடிச்சிடணும். ஸ்டேட்டரோட டயக்ராம் போடணும், ஸ்டேட்டரில் இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் என்ன இருக்கோ அதை பற்றி எழுதிட்டு ஸ்டேட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதி முடிக்கணும். ஸோ அடுத்தது பார்த்தோம்னா ரோட்டார். ரோட்டாரில் தான் ரெண்டு டைப் ரோட்டார் இருக்குது, ஒன்று கேஜ் டைப் ரோட்டார், இன்னொன்று ஸ்லிப்ரிங் டைப் ரோட்டார். ஃபஸ்ட்டு கேஜ் டைப் ரோட்டரோட டயக்ராம் போட்டு அதோட எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஸ்லிப்ரிங் ரோட்டரோட டயக்ராம் போட்டு அதனோட எக்ஸ்பிளேஷன் கொடுத்து அப்ளிகேஷன் எழுதி முடிக்கணும். ஸோ இப்படி தான் இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதணும். இதுவே வந்து செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா கம்பேரிசன் பிட்வீன் கேஜ் டைப் அண்ட் ஸ்லிப்ரிங் மோட்டர், இந்த கொஸ்டினும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஈஸியான கொஸ்டின் தான், நீங்கள் படித்து பார்த்தாலே புரியும். ஸோ நம்ம தேர்ட் யூனிட்னு சொல்லும்போது இதுவும் ஈஸியான யூனிட் தான். இதில் நம்ம வந்து டைரக்ட் ஆன்லைன் ஸ்டார்டர் ஆர் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் ரெண்டுத்தில் ஒன்று கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும். அதே போல் 3-phase இண்டக்ஷன் மோட்டர் கொஸ்டினும் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா ஃபோர்த் யூனிட்டு, இதுவும் ரொம்ப சிம்பிளான யூனிட்டு. இந்த யூனிட்டில் நம்ம மொத்தமாக 5 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். இந்த 5 கொஸ்டினில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் இந்த எக்ஸாமுக்கு கேட்க கண்டிப்பாக வாய்ப்பு வந்து 90% வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோம்னா ஸ்பிட்பேஸ் இண்டக்ஷன் மோட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோடனே ப்ரின்ஸிபல் எழுதி முடிக்கணும், அதுக்கப்புறம் இந்த ஸ்பிட்பேஸ் இண்டக்ஷன் மோட்டரோட டயக்ராம் போட்டு முடிச்சுட்டு அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, மெயின் வெண்டிங், ஆக்சிலர் வெண்டிங், சுவிட்சோட டயக்ராம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே எழுதணும். மெயின் வெண்டிங்னா என்ன, ஆக்சிலர் வெண்டிங்னா என்ன, சென்ட்ரிஃபிக் சுவிட்ச் எந்த இதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அது எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபேஸர் டயக்ராமை வந்து போடணும். ஃபேஸர் டயக்ராம் முடிச்சிட்ட பிறகு ஸ்பீடு வர்சஸ் டார்க்கு அந்த வே ஃபார்மையும் நம்ம போட்டு முடிக்கணும். அந்த கிராஃபை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் எழுதி முடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் இதில் நம்ம வந்து டீட்டெயிலாக படிச்சுட்டோன்னா அடுத்து செகண்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின், ஃபோர்த்து கொஸ்டின் இந்த 3 கொஸ்டினும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸ்லைட்டாக அதோட டயக்ராம் மட்டும் மாறி இருக்கும், மற்றபடி அது கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ செகண்ட் கொஸ்டின் கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் மோட்டர் பார்த்தோம்னா மெயின் வெண்டிங், ஆக்சைடு வெண்டிங் இருக்கும், ஒரு கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, சுவிட்சு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது கூட நம்ம ஒரு வெக்டர் டயக்ராமை போட்டு முடிச்சுட்டு ஸ்பீடு வர்சஸ் டார்க்கு அந்த வே ஃபார்மை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அப்ளிகேஷன் எதுவும் முடிக்கணும். இதுவே கெப்பாசிட்டர் ஸ்டார்ட்டு, கெப்பாசிட்டர் ரன், இண்டக்ஷன் மோட்டர் கேட்டோம்னா வழக்கம் போல் மெயின் வெண்டிங், ஆக்சிலரி வெண்டிங் டயக்ராம் போட்டு முடிச்சுட்டு ரெண்டு கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுவோம், ஒன்று ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர், இன்னொன்று ரன்னிங் கெப்பாசிட்டர், சென்ட்ரிஃபிகல் சுவிட்ச் முடிச்சுட்டு அதோட ஸ்பீடு வர்சஸ் டார்க்கு அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் டயக்ராமாக முடிச்சுட்டு அப்ளிகேஷன் எழுதி முடிச்சிடணும். இதுவே பர்மனெண்ட் கெப்பாசிட்டர் மோட்டர் இருந்துச்சுன்னா அதில் பர்மனெண்ட் கெப்பாசிட்டர் ஒன்று இருக்கும், சுவிட்சு எதுவுமே இருக்காது, அதோட ஸ்பீடு வர்சஸ் டார்க்கு அந்த வேஃபார்மை பார்த்து முடிச்சுட்டு அப்ளிகேஷன் எழுதி முடிக்கணும்.
அடுத்ததான் ஃபிஃப்த்து கொஸ்டின். இந்த ஃபோர்த் யூனிட்டோட பி பார்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்டார்டிங் ஆஃப் சிங்க்ரனஸ் மோட்டர். ஒரு சிங்க்ரனஸ் மோட்டரை எந்தெந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாங்கிறது தான் இந்த கொஸ்டினோட மீனிங். இதில் பார்த்தோம்னா நம்ம நாலு மெத்தடை யூஸ் பண்ணி ஒரு சிங்க்ரனஸ் மோட்டரை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒன்று டிசி மோட்டர் மெத்தட், இன்னொன்று போனி மோட்டர் மெத்தட், மூணாவது டேம்பர் வெயிண்டிங் மெத்தட், நாலாவது ஸ்லிப்பரிங் இண்டக்ஷன் மோட்டர் மெத்தடு. ஸோ இந்த நாலு மெத்தடும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், படித்து பார்த்துலேயே புரியும், வெறும் தெரியாக தான் இருக்கும். இது கண்டிப்பாக இதை கேட்க வாய்ப்பு இருக்குது இந்த கொஸ்டினை. ஒன்று மேலே இருக்க பார்ட் வந்து நாலு கொஸ்டின் படிச்சுக்கோங்க, இல்லை கீழே ஒரு கொஸ்டின் படிச்சுக்கோங்க. மேக்ஸிமம் இதுலேருந்து கேட்க தான் வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் வேறு எதனா கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஒய் சிங்க்ரனஸ் மோட்டர் இஸ் நாட் செல்ஃப் ஸ்டார்ட்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. மேலே பார்த்தோம்னா யூனிவர்சல் மோட்டர் அதுபோல் கொஸ்டின் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த ஒரு அஞ்சு டென் மார்க்கை படித்தாலே போதும், கண்டிப்பாக ரெண்டு டென் மார்க் உங்களுக்கு வர சான்ஸ் இருக்குது. பழைய எம் ஸ்கீமில் வந்து இந்த நாலு யூனிட் வரைக்கும் தான் ஒன்றா இருக்கும். புதுசாக வந்து என் ஸ்கீமில் இந்த ஃபிஃப்த் யூனிட் வந்து இருக்காது. இதை எடுத்துகிட்டு தான் வந்து ஃபிஃப்த் யூனிட்டில் இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து எம் ஸ்கீம் படிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக என் ஸ்கீமுக்கு வர கொஸ்டின் தான் ஃபிஃப்த் யூனிட்டில் வந்து கேட்பாங்க, அதை தான் நீங்கள் எழுதும். அடுத்தது ஃபிஃப்த் யூனிட்டு இப்போ ஸ்கீம் மாறினதுக்கப்புறம் இந்த யூனிட்டை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வீடியோ பார்க்குற ஸ்டாஃப்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தோம்னா ஒரு சில பேர் வந்து ஃபிஃப்த் யூனிட்டில் சரியாக கை வைக்க முடியல அப்படின்ற மென்டாலிட்டியில் இருப்பாங்க. அந்த மென்டாலிட்டியை தூக்கி ஓரம் போடுங்க. ஏன்னா ஃபிஃப்த் யூனிட்டில் தான் மெஷின்ஸ் டூலே இருக்க ஈஸியான யூனிட். இதில் பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு அஞ்சு கொஸ்டினை கொடுத்துருக்கோம். அந்த அஞ்சு கொஸ்டினில் நான் எதிர்பார்க்குற ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோம்னா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் என்க்ளோசர். ஸோ ஒரு ஏழு டைப் என்க்ளோசர் இருக்கும். அந்த ஏழு டைப் என்க்ளோசரை டைட்டிலாக ஞாபகம் வச்சுக்கிட்டு அது என்னென்ன அந்த என்க்ளோசரோட வேலைன்னு சொல்லிட்டு நம்ம கதை மாதிரி தான் இருக்கும். அதை படித்தாலே அதை எழுதிட்டால் உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. ஸோ ஈஸியான கொஸ்டின் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் என்க்ளோசர். செகண்டு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற கொஸ்டின் பார்த்தோம்னா கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் கேஜி டைப் மோட்டர். ஸோ மூணு டைப் கேஜி டைப் மோட்டரை யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மூணு டைப்பையும் நம்ம எழுதி முடிச்சுட்டு அதுக்கான ஸ்லிப்பு, எஃபிஷியன்சி, பவர் ஃபேக்ட்ரு, அதோடய ஸ்டார்டிங், இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே வந்து பாக்ஸ் போட்டு எழுதிக்கலாம், இல்லை பேராகிராஃப் போட்டு எழுதினாலும் எழுதிக்கங்க. அடுத்ததான் ஃபிஃப்த் யூனிட்டில் செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா டீடெயில்ஸ் டு பி சப்ளைடு வைல் ஆர்டரிங் அண்ட் இண்டக்ஷன் மோட்டர். ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதோட மீனிங் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம ஒரு இண்டக்ஷன் மோட்டரை ஆர்டர் பண்ணணுன்னா மார்க்கெட்டில் எந்தெந்த வேரியபிளை யூஸ் பண்ணி ஒரு இண்டக்ஷன் மோட்டரை நம்மக்கிட்ட விற்கிறாங்க சொல்லிட்டு சொல்கிறது தான் இந்த கொஸ்டின். இதில் ஒரு 16-20 பாயிண்ட் வரைக்கும் இருக்கும். நீங்கள் 16 பாயிண்ட் எதனாலே போதுமானதாக இருக்கும். ஸோ மோட்டரோட வோல்டேஜை பொறுத்து நம்ம வந்து மோட்டர் ஆர்டர் பண்ணலாம், அதோட ஃபேஸ் சீக்வன்ஸை பொறுத்து ஆர்டர் பண்ணலாம், த்ரீ ஃபேஸாக சிங்கிள் ஃபேஸான்னு சொல்லிட்டு அதை பொறுத்து ஆர்டர் பண்ணலாம், ஸ்பீடு கண்ட்ரோலை பொறுத்து ஆர்டர் பண்ணலாம், அதில் யூஸ் பண்ணியிருக்க என்க்ளோசரை பொறுத்து ஆர்டர் பண்ணிடலாம். ஸோ இப்படி வந்து நிறைய மெத்தட் இருக்குது இதில், அதை நீங்கள் படித்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா சிங்கிள் ஃபேஸ் ப்ரிவென்ஷன் யூஸிங் கரண்ட் ஆப்ரேட்டட் ரிலே. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின், ஒரு டெக்னிக்கலாக இருக்க கொஸ்டின் இந்த யூனிட்லேயே. ஸோ நீங்கள் படிச்சுக்கிங்க, அதில் டயக்ராம் இருக்கும், அந்த டயக்ராமை புரிஞ்சிட்டாலே ஈஸியாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம், அதை பற்றி எழுதி முடிச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபிஃப்த் கொஸ்டின் பார்த்தோம்னா கேர் ஆஃப் பேரிங். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற பேரிங்கை எந்தெந்த மெத்தடு யூஸ் பண்ணி கேர் பண்ணலாம், அதை வந்து எப்படி வந்து ஆயில் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது, அதில் எதனா சவுண்டு வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறது. ஸோ இதை பற்றி ஒரு 15 பாயிண்ட்டோ 10 பாயிண்ட்டோ இருக்கும் எலாபரேட்டாக. ஸோ அதை நீங்கள் படிச்சிட்டாலே ரொம்ப ஈஸியாக இருக்கும். மெஷின் டூவை பொறுத்த வரைக்கும் டயக்ராமாக ஒழுங்காக போட்டாலும் நம்ம ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். அதேமாதிரி டயக்ராம் போட்டு நல்லா ப்ராப்பராக எழுதணும், நீட்டாக அழகாக எழுதணும். ஸோ நான் ரவுண்ட் பண்ணியிருக்க கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப படிக்காத ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பீங்க, அவங்க அந்த கொஸ்டினாச்சும் படிச்சுட்டு போங்க, கண்டிப்பாக அந்த கொஸ்டின் கேட்பாங்க, நீங்கள் ஈஸியாக பாஸ் ஆக முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க. என்னோடய டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடியும் என்னோட மெயில் ஐடியும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னை டேரெக்டாக இதெல்லாம் காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சில பேர் வந்து நிறைய கொஸ்டினை படிச்சுட்டு எக்ஸாம் எல்லாம் ஒன்று எழுதாமல் உட்காந்துருப்பாங்க, கன்ஃபியூஸ் ஆகிட்டு உட்காந்துருப்பாங்க. ஸோ அதுபோல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இதுபோல் லிமிட்டடான நம்ம கொஸ்டினை கொடுக்கும்பொழுது அவங்களால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஈஸியாக படித்து எழுதி பாஸ் ஆக முடியும். ஸோ உங்களால் அவங்க பாஸ் ஆன மாதிரியும் இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேக்ஸிமமாக. வேறு எதனா டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோ வேணுனாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மெஷின்ஸ் டூவில் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தால் அந்த கொஸ்டினும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இன்றைக்கி நாளைக்குள்ளே அதுக்கான வீடியோ பண்ணி செப்பரேட்டாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.